ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இது மாதிரி ஃப்ளோரானோ இல்லை ஆம்ஸ்டர்ஸோ இல்லை இக்வானாவோ இல்லை பியர் ட்ராகனோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாட்டிக் பெட்ஸ் இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற நீங்கள் ஃபுட்டில் வந்து மெயினான ஒரு ஃபுட் வந்து லைஃப் ஃபுட்டு. இப்போ லைஃப் ஃபுட்லேயே வந்து நம்மளோட ஏரியாவில் வந்து ஈஸியாக கிடைக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மீல்வாம்ஸ். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீல்வாம்ஸை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம், அதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மீல்வாம்ஸ். மீல்வாம்ஸ்ன்றதுனா ஒரு சின்ன ஒரு உணவுப் புழு தான், அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு உணவுப் புழு தான் வந்து மீல்வாம்ஸ்ன்னு சொல்லப்படுறது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலே வந்து நம்ம ஃப்ளோரானுக்கோ இல்லை ஆம்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை உங்கள்கிட்ட இருக்க எக்ஸாட்டிக் எந்த ஒரு பெட்ஸுக்குமே வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம சிலர்கிட்ட வந்து வாங்க முடியும். நம்மளுக்கு மீல்வாம்ஸ்னாலே இந்த ஸ்டேஜில் தான் தருவாங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ளோரானுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன், அது எவ்வளோ ஆக்டிவாக இதை வந்து எடுக்குதுன்றத வந்து நான் இதில் வந்து போட்டோடனே அவன் வந்து எப்படி சாப்பிட போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீனான ஒரு ஃபுட்டு தான் இந்த மீல்வாம்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னோடய ஆம்ஸ்டரு, பேபி ஆம்ஸ்டர் தான். இப்போ இவன் வந்து நான் மீல்வாம்ஸ் வந்து கொடுக்குறேன், அவன் எப்படி இதை சாப்பிட போகிறான்னு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே அது கிளியராக தெரியும். ஸோ அவன் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து அந்த மீல்வாம்ஸை வந்து சாப்பிட்றாங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு. ஸோ இது மாதிரி நம்ம கிட்ட இருக்க பெட்ஸு வந்து நம்ம இதை வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து வாங்குற கவுண்ட் வந்து ஒரு 100 பீஸோ இல்லை 200 பீஸோ வாங்கணும். டெய்லி ஒன்று கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து இது வந்து சீக்கிரம் காலையாகும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து கல்ச்சர் பண்ணலாம், நம்ம கிட்டே இருக்க ஒரு 50 புழுவை வச்சு அடுத்து என்னென்ன ப்ராசஸில் வந்து இந்த மீல்வாம்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து முழுசாகவே வந்து அது அதனால் சாப்பிட்டுன்னு இருக்குது அந்த மீல்வாம்ஸை. ஸோ இது மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுனா உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது வந்து ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது லைவாம்ஸ் கொடுக்கறதுனால. சில பேர் வந்து பெல்லட்ஸே கொடுப்பாங்க, சில பேர் வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸை வந்து இதுங்க வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வார்ம்ஸ் வந்து கொடுக்கமேட்டு வந்து அதுக்கு ஹை ப்ரோட்டீன் கொடுக்கறதுனால நான் அதுங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே இதனால் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுச்சு. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்க கவுண்ட் நான் மொத்தமாக கொடுத்தாலுமே அது அடுத்தடுத்து சாப்பிட்டு அதோட ஸ்டொமக் வந்து ஃபில் பண்ணி. ஸோ இப்போ வந்து மீல்வாம்ஸ் வந்து எப்படி வந்து அனிமல்ஸ்க்கோ இல்லை எக்ஸாட்டிக் பெட்ஸுக்கு கொடுத்தா அது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றத வந்து என்கிட்ட இருக்க 2 பெட்ஸில் வச்சு நான் கட்டும். ஒன்று வந்து ஃப்ளோரானு, இன்னொன்று வந்து ஆம்ஸ்டர்ஸ். இப்போ இந்த வாம்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூப்பாவாக மாறும், அதாவது கூட்டுப்புழு. ஸோ உங்களுக்கு இதில் தெரிலனா இதில் வந்து பெரிய சைஸ் ஒன்று வச்சுருக்கேன், நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் வந்து கூட்டுப்புழு. இந்த புழு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் நாளாக தன்னோட உடலை சுருக்கி சுருண்டு ஒரு கூட்டுப்புழுவாக வந்து இந்த மாதிரி உருவாயிரும். இந்த புழுவிலேருந்து இது உருவாகிறதுக்கு வந்து ஒரு 10 நாள் கேப்பு கிடைக்கும். வாம்ஸை நம்ம வாங்கினு வந்து ஃபீட் கொடுத்து வளர்த்து ஒரு 10 நாளில் வந்து நம்மளுக்கு வந்து கூட்டுப்புழுவாக மாறிடும். இப்போ வந்து நான் இந்த கூட்டுப்புழு, அதாவது பியூப்பாவை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணாமல் ஒரு பெரிய சைஸ் கூட்டுப்புழு நான் வச்சுருக்கேன், அதில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீல்வாம்ஸோட கூட்டுப்புழு. இப்போ இந்த கூட்டுப்புழுவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டுப்புழுவமான பியூப்பாவில் இருந்து வண்டா மாற போகிற ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீல்வாம்ஸ், அதாவது புழு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்புழு. இப்போ அடுத்த ஸ்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டு. ஸோ இந்த வண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலராக இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து இன்றைக்கி காயில் வந்து அந்த கூட்டுப்புழுலேருந்து பிரிஞ்ச வண்டு. ஒயிட்டாக இருந்தது டைம் ஆவாக வந்து லைட் ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் பீட்டில் தான் வந்து அடல்ட்டு. ஸோ இந்த கூட்டுப்புழுவிலேருந்து ஒரு 5 நாள்லேருந்து இந்த மாதிரி வண்டாக மாறிச்சுன்னா வண்டுலேருந்து 2-3 நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரௌனாக மாறும், அதுக்கப்புறம் பிளாக்காக மாறும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு 3-4 நாளுக்குள்ளேயே இந்த ஸ்டேஜில் வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு. ஸோ நம்ம
மீல்வாம்ஸ் வாங்கி அதை 10 நாளில் வந்து கூட்டுப்புழுவாக மாறி அந்த கூட்டுப்புழுலேருந்து 3 நாளில் வண்டாக மாறி அந்த வண்டுலேருந்து 3 நாளில் அடல்ட்டாக மாறிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து வண்டோட ப்ராசஸ் கிடச்சிருச்சு. நம்ம மீல்வாம்ஸை எடுத்தோன்னு என்ன பண்ணால், ஒரு டப்பாவில் போட்டு கீழே ஒரு பாத்திரத்தில் கண்டெய்னர் வந்து தண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீல்வாம்ஸ் வந்து அதில் செட் பண்ணணும். ஏன்னா மீல்வாம்ஸ் வந்து எறும்போ இல்லை பல்லியோ இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் வந்து அதை வந்து காலி சாப்பிட்டு காலி பண்ணுறதுக்கும் இல்லை எறும்பு வந்து அதை கொள்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்தோன்னு என்ன பண்ணால், நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து அதில் இந்த மாதிரி தவுடை ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அதில் இந்த வாம்ஸை இப்படி விட்டுறணும். வாம்ஸை விட்டுட்டு வாம்ஸை வச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி செட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா எந்த எறும்பு எதுவுமே போகுது. மேலே வந்து நீங்கள் மஸ்கிட்டோ நெட் வச்சு கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு 10 நாளில் வந்து பியூப்பா கண்டென்ட் கிடச்சிரும். ஸோ பியூப்பா கண்டென்ட்லேருந்து பீட்டல் ஆகிற கண்டென்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும், பீட்டல்ஸும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கொஞ்சோண்டு தவிடு, அதாவது நம்ம யூஸ் பண்ண தவிட போட்டாலும் ஒன்றும் பெனிஃபிட். ஏன்னா நம்ம கவனிக்காமல் இருந்து வண்டு அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து முட்டை வச்சுருக்கோம். ஸோ அந்த வண்டுங்களை இதில் வண்டுங்களை வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட், அதாவது நம்ம பாக்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாக்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா இதில் தான் வந்து வண்டுங்க வந்து முட்டை வைக்கும், அதே மாதிரி வந்து மறைஞ்சிக்கும், இல்லைனா தவுடுகளை போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ அதனால் நம்ம மேலே வர்றதுக்காக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண தவிடு தான், மீல்வாம்ஸ் ஆல்ரெடி சாப்பிட்டு மிச்சம் வச்சு தவிட கூட இதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்த வண்டெல்லாம் வந்து இதில் விட்டுறணும். போட்டோன்னா அதுங்க எல்லாமே வந்து உள்ளே போய் செட்டில் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுங்களுக்குள்ளேயே ப்ரீட் ஆகிட்டு நம்மளுக்கு குட்டி கிடச்சிடும். இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது, இதில் வந்து குட்டிங்க இருக்குது. அது நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம லைட்டாக அப்படி தவிடு அப்படி விலகிட்டு டார்ச் ஏதோ அடித்து பார்த்தனாலே நம்மளுக்கு அது நகரத்து வந்து தெரியும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ட்விஸ்டர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புழு மாதிரி தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீல்வாம்ஸோட பேபிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த தவுடு அப்படி விலைக்கு பார்க்கமேட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து நெறிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரீட் ஆகிருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரீட் ஆகிடுச்சு, நீங்கள் அடுத்த கண்டெய்னர் செட் பண்ணோன்னா மறுபடியும் இந்த பீட்டல்லாம் பிடிச்சி இன்னொரு கண்டெய்னர் அதே மாதிரி தவுடை கொட்டி அதே மாதிரி ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1 மாதத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடந்துடும். அதாவது வந்து வாம்ஸ் வாங்கி அது வாம்ஸ் வந்து 10 நாளில் பீப்பாக மாறி பீப்பா வந்து பீட்டலாக மாறி முட்டை வைக்கிறதுக்கு வந்து 1 மாதம் கணக்கு வந்துடும். அந்த முட்டை வச்சு அந்த குட்டிங்க வளர்த்து மட்டுமே 2 மாதம் கிட்ட உங்களுக்கு ப்ராசஸ் எடுக்கும். அந்த 2 மாதமே இந்த தவிடில் இது மாதிரி கேரட்டோ இல்லை உருளைக்கிழங்கோ எதனா ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுனே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு, நம்ம வண்டுக்கும் புழுவுக்குமே வந்து இந்த காய்கறி தான் கொடுத்தாகணும். வேறு ரொம்ப ஈரப்பதமாக இருக்க எந்த காய்கறியுமே நீங்கள் வந்து இதில் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா இந்த மாதிரி டப்பா எதனா இருக்குன்னா நீங்கள் அந்த வண்டை மட்டும் அழகாக கலெக்ட் பண்ணி நீங்கள் அதை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். இதுவோ பாருங்கள், இப்போ என்கிட்ட ப்ராசஸாக இருக்க குட்டி குட்டி மீல்வாம்ஸ், அதாவது முட்டை வச்சு குஞ்சு பொறிச்ச குட்டி குட்டி மீல்வாம்ஸ் இதில் வந்து தெரியுது பாருங்களா. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல இந்த தவிடு கிலோ 2 இருக்குது, இந்த மாதிரி தவுடுகளை இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய 2வது கண்டெய்னர். ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் நான் போட்டு ஆல்ரெடி ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். இது வந்து 2nd கண்டெய்னரில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீல்வாம்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாம்ஸ்லேருந்து இந்த பியூப்பாவை மாறமேட்டு நம்ம செப்பரேட் பண்ணி தான் வைக்கணும். நீங்கள் வாம்ஸ் அடி வச்சிங்கன்னா அதுங்க உருண்டு இருண்டோ இல்லை கடிக்கமேட்டோ இதுங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஃபைட்டிங் நடக்கமேட்டு கண்டிப்பாக இந்த பியூப்பா வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இதில் கண்டெய்னரில் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சிடணும். இந்த மாதிரி கார்னர் வச்சுட்டு நீங்கள் இது உள்ளே கூட இப்படி வச்சு விட்டுலாம். ஸோ ஒரு பக்கம் வாம்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பியூப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே அழகாக இப்படி சப்போர்ட் ஆகிரும்.
ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் பண்ணுவேன். இதுக்கு மேலே வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மஸ்கிட்டோ நெட் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் மொத்தமாக எப்படி நான் அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருவேன். ஏன் நம்ம எப்படி வைக்கிறோன்னா, எறும்பு வந்து கண்டிப்பாக உள்ளே போச்சுன்னா பீப்பாவையும் இல்லை பீட்டலையுமே வந்து கண்டிப்பாக காலி பண்ணிடும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக வந்து நம்ம நெட்டு போட்டு கவர் பண்ணிடுறேன். ரெண்டாவது பல்லி, பல்லியோ இல்லை எலிங்களோ இதை வந்து கண்டிப்பாக காலி பண்ணிடும். உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி தரையில் வைக்க மாட்டோம், எறும்பு இதை ஏறுமே அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் வந்து இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெட்டு போட்டு கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே, இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் கரெக்டாக இந்த மாதிரி சென்ட்ரலையோ இல்லை ஒரு கார்னர்லையோ, அதாவது எந்த பக்கமோ எறும்பு ஏறினாலும் அந்த துணிமலை ஏறாத அளவுக்கு உள்ளே போவதற்கு நம்ம இப்படி சென்டராக வச்சுட்டு சும்மா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம இதை ஆட் பண்ணால் போதும். ஏன்னா எறும்பு எந்த ஒரு அணி இதுவுமே பூச்சிகளும் வந்து இந்த தண்ணியை தாண்டி அதுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு கார்னராக வச்சிடலாம். நீங்கள் எடுத்து அதே மாதிரி இந்த நெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே ஃபீடு போட்டோ இல்லை செக் பண்ணிட்டோ நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி இந்த வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை அதே வாட்டர்லேயே கூட நீங்கள் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மீல் வார்ம்ஸ் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கலாம். அதனால் என்ன எதுவுமே டிஸ்டர்ப் ஆகவே ஆக, சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக வைக்கிறீங்க இல்லை தரையிலே வைக்கிறீங்க, என்கிட்ட இந்த மாதிரி டப்பு இல்லைன்னா காக்ரோச் சாக் பீஸ் இருக்கும், இந்த எறும்புலாம் வர மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம சாக் பீஸில் எறும்பு அதை வந்து கீழே தூவிட்டு அதில் வந்து இந்த டப்பா வைக்கணும். சப்போஸ் அது வந்து நம்மளை மீறியோ இல்லை ஒன்று ரெண்டு தூளோ வந்து உள்ளே கொட்டிச்சினாலும் நம்மக்கிட்ட இருக்க மீல் வார்ம்ஸும் இறந்துடும். ஸோ அதுக்கு போல் இது வந்து பெஸ்ட்டான ஐடியா. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணி இருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்ச் வந்து நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து எடுத்து நான் மீல் வார்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச் வந்து நான் ப்ரீடிங் போட்டிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு மீல் வார்ம்ஸோ இல்லை சூப்பர் வார்ம்ஸ் வேணாலும் என்னை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.